இப்போ நடந்துருக்க டெஸ்ட் மேட்ச்ல நம்ம சூரியகுமார் யாதவ் மேல நம்ம ரோஹித் சர்மா வந்து ரொம்பவுமே கடுப்பாயிருப்பாரு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். இப்போ நடந்திருக்க டெஸ்ட் மேட்ச்ல நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா அவுட்டா இருப்பாரு. நம்ம இந்தியன் டீம் சேர்ந்த ரோஹித் சர்மா மட்டும் தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தினாரு. இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் டீம் கொஞ்சம் பெட்டரான சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. நம்ம இந்தியன் டீம் சேர்ந்த பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மாவை தவிர கே எல் ராகுல், விராட் கோலி, சிட்டசர் புஜாரா இவங்க எல்லாருமே சூப்பர் ரன்களே அவுட் ஆயிட்டாங்க. ஸ்கை வந்து டெபியூட் ஆயிருக்காரு, கண்டிப்பா அவராச்சும் நல்லா பிளே பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாம். ஆனா ஆஸ்திரேலியா போலரான நேத்தன் லைன் போட்ட பால்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆட போயிட்டு போல்ட் ஆயிருவாரு நம்ம சூரியகுமார் யாதவ். யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க சூரியகுமார் யாதவ் இப்படி மோசமா போல்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லி. டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட நார்மல் கேம் பிளே பண்ணிருந்தாரு அப்படின்னாலே அவரோட நல்ல ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்க முடியுங்க. பட் ஆனா இன்னைக்கு வந்து ஓவரா டிஃபென்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாரு. டிஃபென்ஸும் ஒழுங்கா ஆடாம போல்ட் ஆனதுனால தாங்க நம்ம ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே கடுப்பாயிருப்பாரு. ஏன் அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மாவை தவிர வேற யாருமே ரன் ஸ்கோர் பண்ணவே இல்லை.